வைரமுத்து பாட் பா வரிகளுக்கு பெரியாளாக பேசிகிட்ருக்காரு. இளையராஜா மியூசிக்னு பெரியாளாக பேசிகிட்ருக்காரு. ஆனால் வைரமுத்து ஒன்றே ஒன்று தான், அவர் வைரிகளில் நிற்கிறார். ஆனால் இளையராஜா அவர் காத்துக்கருப்பு சொன்ன மாதிரி 89 நான் மெட்ராஸ் வந்தப்போ சினிமாவில் நடிகரை கட்டவிட்டு இருக்காது, இளையராஜா கட்டவிட்டு மட்டும்தான் இருக்கும். வடபனில் இருக்கும், பிரசாத்தில் இருக்கும், தமிழ்நாடு முழுக்க எங்கே இருக்கும், ராகதேவன் இளையராஜாவின் இசையில்னு போட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட இளையராஜாவை போட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கரகாட்டை பார்த்தா அவரை சொல்ல ஒரு பாட்டு பறை கட்ட விட்டு கிட்ட விட்டு எல்லாம் வெளியிடுன்னு. அப்பேற்பட்ட இளையராஜா ஒரு சின்ன சின்ன விஷயம் தப்பு பண்ணதுனால தான் இன்றைக்கி வைரல் ஆகுது. காரணம் கேட்டிங்கன்னா, அவரோட இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், ஒரு நான் சொல்கிறேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வண்ணத்திரை, தேவி, பிலிமாலயா, ஆனந்த விகடன், குங்குமம், குமுதவரம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா, கங்கையாம்பரன், பாலராஜா, அவருடைய அண்ணன் பாஸ்கர், அவங்கெல்லாம் மெட்ராஸில் சினிமாவுக்கு வந்தப்போ, இதை நான் சொல்லி ஆகணும். அப்போ வந்தப்போ அம்மாவாசை, அம்மாவாசை வந்து சேத்துப்பட்டில் ரெண்டு பேரும் சமையல் சாப்பாடு போடுவாங்களாம். அம்மாவாசை அன்றைக்கி மட்டும் விருந்தாடி வந்து யாராக வந்தால் ரெண்டு பேருக்கு சாதம் போடுவாங்களாம். இது நடந்த உண்மை நான் படித்த புக்கில், அதுக்கு நான் நேரடியான இளையராஜா வருது இல்லை. அப்போ இளையராஜா என்ன பண்ணிருக்காரு, கங்காமரனையும் பாலராஜாவோ இல்லை பாஸ்கர் ஞாபகம் இல்லை, ஏன்னா 35 ஆச்சு. அப்போ ரெண்டு பேரும் நீங்கள் போய் என்னோடய தம்பிகள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து சேர்த்துப்பட்டு அனுப்பிச்சிட்டார். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து சேர்த்து போட்டு போயிருக்காங்க. அப்போ டிக்கெட் 50 அந்த மோஸ்ட் பேருக்கு அறுத்து போய் நேராக சேர்த்துப்பட்டு போகும்போது அங்கே அம்மாவாசைக்கு சாப்பாடு ரெண்டு பேர் இவங்க வர சொல்லியிருந்தாங்க. இளையராஜா ஆளுங்களை வர சொன்னப்போ அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் விருந்தாடி வந்துட்டாங்களாம். யார் வீட்டுக்கு, அந்த வருஷம் நல்ல சாப்பாட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு வந்து விழுந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் பாலராஜாவோ பாஸ்கரத்தில் ரெண்டும் போயிருக்காங்க. தம்பி வாங்க வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு அவளை, எதில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தோடனே சாரி நடந்து வந்தோம் அப்படின்னு சொ நடந்து வந்தோம்னு சொன்னாங்களே தெரியல ஜாமில்ல. உடனே என்னன்னொடனே டக்குன்னு எங்கள் வீட்டில் விருந்தாடி வந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தான் பண்ண முடியும், அதனால் என்னால் பண்ண சொல்லிட்டு எதில் வந்தீங்க கேட்டோன்னா பஸ்ஸில் வந்து நடந்து வந்தோம் சொன்னாங்களா, பஸ்ஸில் வந்தோம் தெரியல. உடனே டக்குன்னு 1 எடுத்து நீங்கள் பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது புக்கில் படித்தது சத்தியம். நீங்கள் நாளை இளையராஜாவே கேட்கலாம், இல்லை கங்கையம்மன் கேட்கலாம், எல்லாம் உயிரோடு தான் இருக்காங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1 வேர்க்கலையை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நடந்து சாப்பிட்டே உடம்புல வந்துட்டாங்க. அப்போ இளையராஜா என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டீங்களா எனக்கு அது ஒரு சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டியா தம்பி கெஞ்சிருக்காரு. இளையராஜா வந்து அப்படியே அழுந்திருக்காரு, இப்படி ஆசையில் சும்மா சாப்பிட்டு வந்துருப்பாங்களே அம்மாசனை. அப்போ ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் ரெண்டு பேரும் விருந்தாடி வந்துட்டாங்களா, அதனால் இல்லை எங்களுக்கு ஒரு அந்த வேர்க்க தின்ட்டு வந்துட்டாங்களாம் எங்கே அப்படின்னு சொன்னால் அப்படியே இளையராஜா கலந்து அது அழுதுருக்காரு படித்தேன். அப்புறம் இப்படி இளையராஜா 91 மறிகொழுந்துன்னு ஒரு படம், நான் உண்மையாக சொல்கிறேன், இதனால் எதாவது பொய்யை சொல்ல போகிறதில்ல, இல்லை நான் அவர்களை மறிகொழுந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, படம் ஓடல. அந்த படத்தை டேரக்டர் புதியவன். ஏன் இளையராஜா வந்து அவரோட கஷ்டத்தையும் சொல்கிறேன், அவருடைய பாதிப்பையும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிறது சொல்கிறேன்னா அவரோட பற்றி சொன்னது கேட்டு தான் சொல்ல வரேன். வைரமுத்தை பற்றி விட்டுருங்க, அவர் ஒன்லி இது வர அவர். அப்போ கட்டோட வைக்கும்போது இப்போ மறிகொழுந்து புதியவங்கிற போய் இளையராஜா போய் கதை சொல்லிக்கார். இளையராஜா கதை சொல்லுவார், கதை ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அந்த கதையை கேட்டோன்னே பிடிச்சிட வர சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு. இளையராஜா வந்து பிடிச்ச வந்து இளையராஜா பார்த்தோன்னே இளையராஜா சொல்லியிருக்காரு, இந்த பையன் டைரக்டர் வேண்டாம், வேறு பையனை போடுங்கன்னு இளையராஜா சொன்னதாக சொல்கிறாங்க. அது அப்போல்லாம் நான் காவேரி சீட்டில் குடியிருக்கிறேன், பிரசாத் லேப்பில் அவர் தான் எல்லாம் இருக்காங்க, மிஸ்ல உள்ள சொன்னேன். அப்போ வந்து பிடிச்சர் என்ன பண்ணுற உண்மையை சொல்லிட்டார், யார்கிட்ட டைரக்டர், அப்போ இளையராஜா வந்து உங்களை ஒன்றை போட வேறு டைரக்டர் நான் சொல்கிறேன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நேராக பையன் போய் அது உண்மையாங்கிறது தெரியும் நல்ல வச்சு இந்த பையன் உடனே அந்த பையன் டைரக்ட் போய் நேராக போயிருக்கோம் இளையராஜா வந்து போய் இளையராஜா ஒரே அரை இளையராஜா அடிச்சிட்டார். எப்போ 92 எல்லா மீடியாவுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உடனே அண்ணோடனே வந்தார். அன்றைக்கி அதேமாரி இளையராஜா வீட்டில் ரைடு நடக்குது, இளையராஜா வீட்டில் ரைடு நடக்கும்போதே அப்போ வந்து 3 கோடி ரூபா எடுக்கிறேன். அப்போ நான் அப்போ உங்களுக்குலாம் இப்போ சினிமா பற்றி உங்களுக்கு தெரியும், அண்ணன் தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, அப்படி பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ இளையராஜா வீட்டில் 3 கோடி ரூபா ரைடு பண்ணுறாங்க. அப்போ அலைகள் ஓதிலன்னு ஒரு படம் ஓடிச்சுல, அது வந்து படம் எல்லாம் ஹிட் ஆனால் எம்ஜிஆர் 10 நகை வந்து இளையராஜா போட்டிருக்காரு செயின். அப்போ அதையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அப்போ எடுக்கும் இது எல்லாமே நான் புக்கில் படித்தேன், நான் கூடலாம் இல்லை, அது இன்னும் இதான் தப்பாக வேறு மாதிரியே போடுறேன், என்ன நடக்க உண்மையை போடுறேன். அதே மாதிரி உடனே என்ன பண்ணுறேன், அந்த செயினை 10 எடுக்கும்போது இளையராஜா அழுந்திருக்காரு, எம்ஜிஆர் போட்டது கொடுத்துருங்கண்ணே, எப்படி கொடுப்பாங்க, அந்த 3 கோடி ரூபா போயிடுச்சு. அப்போ உள்ள அவங்களே அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இளையராஜா ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த 3 கோடி ரூபாங்கிறது இன்றைக்கி 30 கோடி ரூபாய்க்கு சமம். அன்றைக்கி அவர் இளையராஜான்னு ஒரு காலனி வீடு கட்டி விட்டுருக்கலாம். இளையராஜாவுடைய புகழுக்கும் அவர் செஞ்சது செய்யாதான் சொல்ல வர, வேறு தவிர எதுவும் மாற்ற உடனே என்ன அவர் சொன்னாங்க. அப்போ நான் கூட நினைக்கிறேன், அப்போ அன்றைக்கி 3 கோடி ரூபா இந்த ஒரு இளையராஜா காலி மாதிரி இந்த பிரசாத் மாதிரி கட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதனால் சொல்ல வரேன்னா, இளையராஜா இசைக்கு மட்டும்தான் ஞானி தவிர மக்கள் மத்தியில் யாருக்கும் எதுவும் பெருசாக பண்ணலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இளையராஜா வந்து மிகப்பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர் மக்களுடைய அனுபவத்தையும் புரிஞ்சு, ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா, இளையராஜா பார்க்கறதுக்கு
ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகணும். அப்புறம் அவரை பார்த்து மீசி கொடுக்க 2 வருஷம் 1 வருஷம் ஆகணும். அது அவர் இப்படி அந்த நடந்து வரும்போதே அந்த மீசி புடிசில் பார்த்து தான் அவர் கூப்பிடுறார் பிரசாதத்தில். இதே பிரசாதத்தில் யாரும் போய் இளையராஜா போய் காய்ச்சி விட, அவர் இதுமாரி குறி சொல்கிற மாதிரி நிற்கணும். நம்ம எப்படியே குறி சொல்கிற மாதிரி இளையராஜா போய் நிற்கணும். இது வேணும் வைரமுத்திர போய் கேளுங்க, இல்லை இல்லை இருக்குது அத்தனை ஏவிஎம் சரவண்ட்டை போய் கேளுங்க, இல்லை ஆர்பி சவுத்ரி கேளுங்க, யார் யாரும் இருக்கா கேஸ் ஆகும். என்னன்னா அவர் பார்வைப்பட்டு நின்று என்னையா வா அப்படி கூப்பிட்டு கொடுக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் காத்து தான் இளையராஜா மியூசிக் பண்ணணும். அதனால் இளையராஜா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் சூப்பர் ஸ்டார், பொருளாதாரத்தில் மக்கள் மத்தியில் அவர் ஈடுபடாத ஆள். அது 100% ஏங்க, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பிரசாத இந்த பிரசாத நான் பூஜை போட்டிருக்கேன், இப்போ நான் எல்லாமே ஆடி வைக்கிறேன், பிரசாத சொன்ன சொல்ல முடியுமா? நான் வாடகை வேலைக்காரங்க, நான் கொடுத்த காலி பண்ணி போகணும். இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுருக்காரு, ஒரு நூல் கூட அவருக்கு ரைட்லேயோ எந்த ஒரு இதுலேயும் அவர் எதுக்கு, அவர் மீசு அமைச்சு பேக்க ஏங்க அவர் வாங்குகிற சம்பளம் நடிகரே வாங்கலைங்க, அவர் அவ்வளோ பேக்க வச்சா 1 கோடி 2 கோடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் டியூன் போட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டி மீசிப்பார். இளையராஜாவுக்கு எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஒரு சல்லி பைசாவோட உரிமை கிடையாது, ஒன்லி ப்ரொடியூசருக்கு தான் அது, எல்லாருக்கும் தெரியும். அது யாரும் ஒழுங்காக ஓப்பனாக சொல்ல முடியாது. ராஜன் சொன்னார், அது நான் சொல்கிறேன், 100%க்கு 500% ப்ரொடியூசருக்கு மட்டுமே சொந்தம். இந்த இப்போ நம்ம தமிழ் படம் பண்ணாலும் ஒரு டைரக்டர் மட்டும்தான், அந்த பணம் எல்லாமே ப்ரொடியூசர் தான் சொந்தம். இவர் டைரக்டர்னா இவர் தனியாக அந்தந்த லாங்குவேஜில் போய் இவர் வித்துக்கலாம் பண்ணிக்கலாம், அந்த காப்பி ரைட்ஸ் வந்து கொடுக்கலாம் தவிர இவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா இவர் சம்பளம் வேலை செய்கிறாரு, இவர் லைஃப் கொடுக்கறது இவர் தானேங்க, பிடிச்சது தானே இவருக்கு இப்போ தமிழ் வழி கொடுக்காரு. அதேமாரி இளையராஜாவுக்கு பிடிச்செல்லாம் வாழ்க்கை கொடுத்தனால இன்றைக்கி இளையராஜா இருக்காரு, இன்னும் எம்பியாக இருக்காரு, உலகம் முழுக்க தெரியாது. அன்றைக்கி அந்த பிடிச்சவர் அன்னைக்கு ஒரு படம் எடுக்க இளையராஜா தெரியுமா இருக்காது, உரிமை கொண்டாட முடியுமா? அவர் இளையராஜா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அறியாமையில் இருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். அறியாமைங்கிறது அவர் என்ன இருக்குது, அவர் இன்னும் மாறல. உண்மை அவர் மனசாட்சி பரவாயா கங்கையாவை சொல்லியா எங்கள் அண்ணன் மனசு நல்ல வெக்கமா இல்லை மூலம் அவங்களுக்கு அவங்களே காசு கேட்குறேன். அதை பாருங்க யூடியூப் தடுங்க, இப்போ நேற்று நான் பார்த்தேன், வெக்கமா இல்லை அவங்க போய் காசு கேட்குறேன் உனக்கு என்ன இல்லை அப்படின்னாரு. இதை விட சொந்த தம்பி கூடம்பம் தம்பி என்றைக்கு அவர் சாப்பாடு போய் நடந்து வந்த தம்பியை பார்த்து அழுதவரே இன்றைக்கி அண்ணனை பார்த்து குறை சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்?